மைக்கில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி. அந்த எஸ்டேட்டில் எப்போ இந்த மெட்ராஸ்காரனு வருவானுங்க, இந்த பூஜை கீஜெல்லாம் பண்ணுவானுங்க, அது எப்பவும் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் போலீஸு கீழ்ஸுமாக இருக்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அது இல்லாமல் மழை வேறு நல்லா பிடிச்சிக்கிச்சு எஸ்டேட்டு பக்கம். அதான் நம்ம பேசாமல் இன்றைக்கி போகாமல் நாளைக்கு போனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மேடம். இன்றைக்கி போகிறோன்னு காசு காசு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மேடம். 9 நம்பர் கேட்டில் எவனோ பூந்துட்டான் மேடம், ஃபுல் போலீஸாக இருக்குது. அதான் நாளைக்கு போய்க்கலாமா மைக்கில்? இன்னைக்கு ஆஃப் டியூட்டி நாள், போயிடலான்னு பார்த்தேன். இப்போ நமக்கு இருந்து போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும் மேடம். அதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு போய் தான் ஆகணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஏ துர்கா மேடம், காசு பிரச்சனை இல்லை மேடம், உள்ளே வேறு மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் வேறு ஆட்சி வீட்டுக்கு போகணுங்கிறீங்க. இப்போ நம்ம போகிற 2 மணி நேரத்தில் போலீஸ் இறக்கிட்டானா பிரச்சனை ஆகிடும். 25,000 இல்லைன்னா 50,000 கொடுத்துடுறேன் மேடம். நான் சொல்ல நீங்கள் திருப்பி காசுன்னா நான் என்ன பண்ணேன்? இல்லை மைக்கேல், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கே நான் போய் தான் ஆகணும். ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். ரச்சனா, இன்றைக்கே போயிடலாம். அதுவும் போய் பார்த்தா தெரியும். நம்ம போய் சொன்ன போக போகிறீங்க, பார்க்க தானே போகிறீங்க. வாங்க, இந்த எஸ்டேட்டு மொத்தம் 800 ஏக்கர் பிரதர். நம்ம இப்போ பின்னாடி வழியாக சுற்றி மங்காச்சி வீட்டை தேடி போகிறோம். அங்கேருந்து நீங்கள் பெரியாச்சி வீட்டுக்கு போகணுங்கிறீங்க. அதுக்கு ஒரு பாதை இருக்குது, பேஸ்மெண்ட்டு அடைச்சானுங்கன்னு சொல்லுவானுங்க.
அதை முதல்ல தேடணும். அதுக்கப்புறம் பெரியாச்சி ரூம் சாவி வேற எடுக்கணும். அந்த சாவியை ஏட்டால் அது சிலை எடுத்துருச்சு, சாமி முழுங்கிருச்சும்பானுங்க. போனவன் எவனும் இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. ஒண்ணு சரியா கேக்கல. ஹலோ மூர்த்தியா, நான் வெளில வந்துட்டு ஸ்பாட்டா இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ என்னடா சொல்றீங்க, பிளீடிங்கா அண்ணா? ஹலோ மூர்த்தி, மூர்த்தி போய் ராமலை சொல்லுங்க, போயா அவளை கட்டி போட்டு போய் ராமலை சொல்லுங்க.